இல்லை ஒன்று சார் சொல்கிற மாதிரி இல்லை முக்கியமான பாயிண்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அவங்க தேர்ந்தெடுத்த நாள் தான் ஸோ ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் இந்த டேட் எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷம் கழிஞ்சு அதை வந்து பிரதமர்லேருந்து எதிர்க்கட்சித் தலைவர்களிலேருந்து போய் மரியாதை செலுத்திட்டு வந்து உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்த பிறகு அந்த நாள் அவங்க தேர்ந்தெடுத்திருக்க ஆனால் இது திட்டமிட்டு செய்யப்பட்டது தான் அதே போல் சார் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து என்ன தான் சொஃபஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட் சார் சொல்கிறது ஒரு மாநிலத்திலே இப்படி இருக்குன்னா வந்து ஒரு அதுவும் பாராளுமன்றம் அப்படின்றபோது வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டட் செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்திருந்தாலும் அவங்க வந்து ஒரு மல்டிப்புள் ட்ரில்ஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இதை வந்து த தடைத்து உடைத்து எப்படி வர முடியுன்றதுக்கு ஏற்ற தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கால் ஷூவில் வச்சுருக்கிறது ஏன்னா இந்த இடத்துல அது வந்து அலாரம் அடிச்சிருக்காது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ட்ரில்லாம் பண்ணின பிறகு தான் வந்து அவங்க இறங்கியிருப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட வேறு ஏதாவது ஒரு அம்பினேஷனோ வெப்பன்ஸோ இருந்தால் கட்டாயம் வந்து அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து ப்ளோ ஆகிருக்கும் பட் அதெல்லாம் இல்லாமல் வந்து இது வந்து திட்டமிட்டு ஒரு செயல் தான் அது அந்த அது அவங்க எதனால செஞ்சாங்க அவங்க கோஷம் எல்லாம் அப்படின்றது பார்த்துட்டு இருக்கோம் இல்லை வந்து ரெண்டு பா ரெண்டு இதுவாக பார்க்கணும் ஒன்று வந்து செக்யூரிட்டி ஃபெயிலியர்னால் எஸ் அக்செப்ட் பண்ணி தான் வாங்கணும் என்ன செக்யூரிட்டி என்ன இப்போ சார் சொல்கிற மாதிரி வந்து நம்ம வந்து இன்றைக்கி ரஃபேல் விமானத்துலேருந்து நவீன கட்டமைப்பில் இருக்கும்போது வந்து இந்த இடத்த எப்படி மிஸ் பண்ணிட்டாங்கன்றது வந்து நம்ம பார்க்கணும் பட்டு ஒரு பேச்சுக்கு வந்து பிரதமருடைய கான்வாய் பஞ்சாபில் வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து எதிர்பாராத விதமாக அங்கே பக்கம் போராட்டக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க அவருடைய கான்வாயை தடுக்கிறாங்க எப்போ வேணாலும் பிரதமருடைய வண்டி பிரதமரே தாக்குதலுக்கு உண்டாயிருக்கக்கூடிய விஷயமாக இருந்தது அந்த இடத்துலையும் வந்து ஒரு குளறுபடி அந்த கன்ஃபியூஷன் காரணமே வந்து அங்கேருந்த பன் ஒரு எஸ்பியோ என்னமோ தான் அப்புறம் உச்சநீதிமன்றம் இந்த கேஸை எடுத்துகிட்டு அவரை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லதையும் பார்த்தோம் ஸோ பாதுகாப்பு குளறுபடின்றது வந்து இட்ஸ் எ ஹியூமன் நெரராக இருந்தாலும் வந்து எந்தளவுக்கு வந்து இது இப்படி இருந்திருக்கு அதாவது எதிர்பாராத விதமாக ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்கிறான் கரெக்ட் எஸ் இல்லை இப்போ சார் சொல்கிறேன் இன்னொரு ஹைலைட்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் அவர் சொல்கிறார் அந்த கேலரி வந்து எப்படி வந்து ஒரு கன்சீல்டாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறார் ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து இந்த ஃபீட்பேக்கை எடுத்துகிட்டு இல்லை பழைய நாடாளுமன்ற கட்டிடத்திலையும் கூட அங்கேருந்து எந்த பொருளும் இங்கே வீச முடியாத அளவுக்கு தான் இருந்தது இதில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது அது அந்த பாயிண்ட்டு வந்து என்னென்னா ஒரு பாயிண்ட்டை யோசிப்பாருங்களா பழைய பாராளுமன்றம் அப்படின்றது வந்து இட் வாஸ் இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது வந்து அது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியா வந்து அடிமை நாடாக இருக்கும்போது வந்து இந்தியர்கள் ஒரு பிரதிநிதித்துவமாக இருக்காங்க வெள்ளையர்கள் பிரதிநிதித்துவமாக இருந்தால் ஒரு சின்ன ஹாலு அதாவது பெரிய ஹாலு பட் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி ஏன்னா ஒரு நூற்றி நாற்பது நூற்றம்பது பேர் தான் இருந்திருப்பாங்க அந்த ஆனால் அவ்வளோ பெரிய ஹால் அதுக்கு அப்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி கட்டமைச்சிருக்காங்க ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வந்து பாராளுமன்றத்தில் வந்து இப்போ மக்கள் தொகை பெருக்கிறதுனால வந்து நம்ம இன்னும் கூடுதல் வந்து தொகுதிகளாக வேணும்னு சொல்லும்போது வந்து அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக உங்களுக்கு ஒரு கட்டாயமாக ஒரு புதிய பாராளுமன்ற தேவை தான் அது அந்த நவீன தொழில்நுட்பத்துடன் இருக்க வேண்டும் எல்லாமே இருக்கணும் பட் அந்த இடத்துல வந்து அப்போ வடிவமைத்தது வந்து ஒரு கேலரி இப்படின்ற கான்செப்டில் இருந்தாங்க பட் இப்போ போது வந்து இது ஒரு ஃப்ளாவாக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து இது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கலாம் ஏன்னா இதனால் இப்போ என்னாகுன்னா இப்போ இந்த இரண்டு பேர் செய்த சம்பவத்தினால் நாளைக்கு வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்கு பப்ளிக்கு வந்து இன்னும் கட்டுப்படி ஜாஸ்தியாக தான் போகிறது ஏன்னா இப்போ இவங்க பண்ணது வந்து இன்னும் பெரிய ஒரு விஷயமா இல்லை வந்து சின்ன விஷயமாட்டது அது பொறுப்பில் நாளைக்கு வந்து இப்போ பாருங்களேன் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க பாஸ் கொடுக்கறது அப்படின்றாங்க ஸோ நாளைக்கு வந்து ஒரு மற்றவங்க போகிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பிளாக்கேட் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க ஏன்னா அது ஒரு ஒரு எம்பி ஆத்தரைஸ் பண்ணி கொடுத்துருக்காருன்னா அந்த அந்த எம்பி ஃபஸ்ட்டு வந்து அந்த எம்பிக்கு ஒரு கெட்ட போயிடறாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த எம்பிக்கு ஒரு கேட்டேன் ஏன்னா அவர் வந்து ஒரு என்டார்ஸ் பண்ணி கொடுக்குற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தருமபுரி எம்பி அவர்களோட ட்விட்டர் பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு பாராளுமன்றத்தை பார்க்குறதுக்கு வந்து பாஸ் வேணால் நீங்கள் ஹேஷ்டேக் பாஸ்ன்னு சொல்லி போட்டிங்கன்னா கொடுக்குறதுக்கு ரெடினர் ஸோ ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அவங்க தொகுதியில் இருக்கிற மக்களை வந்து வாங்கன்னு சொல்லி வரவிருக்கும் போது அதை வந்து நான் அந்த பாஸை வாங்கிட்டு நான் வந்து அது மிஸ்யூஸ் பண்ணேன்னு வீங்களே அது வந்து அந்த எம்பிக்கே பண்ணக்கூடிய ஒரு துரோகமாக தான் இருக்கிறது ஸோ இது ஒட்டுமொத்தமாக வந்து இதில் வந்து என்ன சொல்ல கொடுத்தது வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபெயிலியர் இது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் கூட வந்து எப்படின்றது தெரியல பட் அந்த ஒரு கட்டமைப்பில் வந்து எந்த இடத்துல ஃபெயிலாக இருக்கிறது அந்த செக்யூரிட்டி உபகரண இடத்துல வந்து என்ன கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அதை எப்படி வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியது அவசியம் வந்து பாதுகாப்புத்துறையை வந்து யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்கிறது